ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் த நார்த்மேன் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ த நார்த்மேன் இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்தது வேர்ல்டு வைட் ஃபுல்லாக. அண்ட் இப்போது மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மூவி தான். அண்ட் படம் ஃபுல்லாகவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு வைக்கிங் ஸ்டைலில் எடுத்துருக்காங்களாம். அண்ட் படம் வந்து ரிலீஸ் ஆகிற இயர்லி ரிவ்யூஸ்லாம் வந்திருக்கு. அண்ட் அதிலலாம் படம் பயங்கரமாக வந்திருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து இந்த படத்தை வைக்கிங்லேயே ஒரு ப்ரூட்டலான மூவிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து என்கிட்ட அந்த ஜென்ரலாகவே இந்த மாதிரி வைக்கிங்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் அட்வென்ச்சராக இருந்தாலே நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த படத்தோட போஸ்டர்லாம் வேறு லெவலில் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ படம் லைக் இப்போ ஹெச்டி வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படியோ போய் பார்க்கணும் தான் வெயிட் பண்ணியிருந்தேன். அண்ட் வந்தோடனே படத்தை பார்த்துட்டேன். அண்ட் படம் பார்த்ததுக்கப்புறமா எப்படி ஃபீல் ஆகிருக்கு அதான் அப்படியே ரிவ்யூவோட இன்றைக்கி விட நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் இந்த படத்துக்கு ஐஎம்டிபியில் 7.6 ரேட்டிங் தந்திருக்காங்க அவுட் ஆஃப் 10. அண்ட் என்டையர் மூவியை பார்த்தீங்கன்னா ராபர்ட் எகர்ஸ் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இயர் டைரக்ஷனில் இதான் வந்து ஒரு தேர்ட் பெரிய மூவின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி த விச்சன் மூவி டைரக்ட் பண்ணியிருந்தார் 2015 ஒரு நல்ல ஹாரரான மூவி தான். அண்ட் இதுக்கு அந்த லைட் ஹவுஸ் 2019 அண்ட் இதுக்கப்புறமா த நார்த்மேன் மூவி தான். ஸோ படத்தில் மெயினாக அலெக்சாண்டர் தான் ஹீரோ. அவர் தான் நம்ம பிரின்ஸ் ஆம்லெட்டோட கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஸோ படத்தோட ஃபுல் பேசிக்கான ஒரு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவங்க ஃபேமிலி வந்து நல்லபடியாக வாழ்ந்துட்டுருப்பாங்க கிங்டம் ஆட்டம். அண்ட் அவங்க அப்பாவே அவங்க அங்கிள் வந்து வந்து சாவச்சிருவார். அண்ட் இதுக்கப்புறமா அவர் சின்ன வயசு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு வைக்கிங்காக மாறிடுவார். ஸோ வைக்கிங் ஆனதுக்கப்புறமா அவர் திருப்பியும் அவங்க அப்பா சாவுக்காக ரிவெஞ்ச் எப்படி எடுக்கிறாரு அதுதான் வந்து என்டைய இந்த படத்தோட பிளாட்டு. ஸோ இதில் ஒரு பயங்கரமான ஆக்ஷன் அட்வென்ச்சர் அண்டு ஒரு என்ன சொல்கிறது அந்த வைக்கிங்ஸில் ஒரு வெறித்தனமாக இருக்கும்ல அந்த மாதிரிலாம் இருக்கும் போதும் அப்படி வெயிட் பண்ணி பார்த்துருந்தேன். ஆனால் படம் வந்து ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட்டான ஒரு டோனில் எடுத்துருக்காங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு நாவல்ஸ் இல்லை ஒரு புக்கு படிக்கும் போது ஒரு வேறு மாதிரி விஷுவலாக காமிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த படம் க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ படம் ஃபுல்லாகவே ஒரு வேறு வேறு செக்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்டிங் அவங்க ஃபேமிலியை காமிக்கிறது, நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ வைக்கிங்ஸில் எப்படி இருப்பார், அண்ட் இதுக்கப்புறமா அந்த ஃபேமிலி ரிவெஞ்சுக்காக அவர் எப்படி வந்திருக்காரு. அந்த ஒரு சிம்பிளான பிளாட் தான் வந்து இந்த என்டையர் மூவி. ஸோ அந்த ஒரே ஒரு செக்மெண்ட் மட்டும்தான் என்டையர் எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக மாறி இருக்குது. ஏன்னா படத்தில் இன்னும் பயங்கரமான அட்வென்ச்சர்லாம் எதிர்பார்த்துருந்தேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி கேட்டகரி லைக் ஃபேமிலி தான் அந்த மாதிரி ஃபேமிலிக்கு சொல்ல முடியாது. ஸோ ஜென்ரலாக ஒரு ஃபேமிலி ஸ்டோரி பேஸ்டான மூவியாக மாறிச்சா. அண்ட் ரிவெஞ்ச்லேயும் இருக்குது தான், அண்ட் ப்ரூட்டலாகவும் நிறைய சீன்ஸ் இருக்குது, நிறைய பிளச்சரான கண்டென்ட்லாம் அவங்க போட்டிருக்காங்க. ஆனால் படத்தில் எனக்கு இது டோட்டலாக டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. நான் வந்து ஒரு வார் லெவலான ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், லைக் ஒன் வர்சஸ் அப்படியே நிறைய பேர் வருவாங்க அந்த லெவலில் ஒரு ஃபைட்ஸ் எல்லாம் இருக்கும். அது எதுவும் கிடையாது. நம்ம என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த லெவலில் இருந்தது. ஏன்னா படம் ஜென்ரலாகவே அந்த போஸ்டர்லேயே பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் இன்னும் பயங்கர மாசாக காமிச்சிருந்தாங்களா. ஸோ அது ஒரு மெயின் ரீசனாக தான் வந்து இந்த படத்தை லைக் பார்க்கணும்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்கு. அண்ட் படம் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது ஓ இது இந்த மாதிரி கிடையாது, இது கொஞ்சம் வேறு ட்ரமேட்டிக் ஸ்லோ அண்டு ஆக்ஷன் இருக்குது தான் படத்தில், அது அங்கங்கே வரும். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜேர்னலாக வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ படம் ஃபுல்லாக ஒரு டார்க் டோன் மெயின்டைன் ஆகிருக்கு. ஒரு ஃபேண்டஸியான ஒரு கான்செப்டும் படத்தில் போட்டிருக்காங்க. இந்த விச்சஸ் ப்ரெடிக்ஷன் அண்டு சில என்ன சொல்கிறது அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கர்ஸ்டு ஸ்பிரிட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயம்லாம் படத்தில் இருக்குது. ஸோ அதெல்லாம் எலிமெண்ட்ஸுமே அதெல்லாம் ஆட் ஆகிருக்கு. நார்த்மேன் என்ன டைட்டில் அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டோரி இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓகே தான். அண்ட் படத்தில் இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா லைக் விஷுவல்ஸ் அந்தந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஸோ விஎஃப்எக்ஸ் ஒர்க் இல்லாமல் எல்லாமே ரியல் ஷாட்ஸாக, அதனால் பார்க்குறதுக்கு அது அப்படியே ப்ளசண்ட்டாக தான் மாதிரி இருக்குது. பேக்ரவுண்டில் ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு மியூசிக் போடுவாங்க. ஸோ எப்பப்போலாம் நம்ம ஹீரோ வராரோ ஒரு அந்த வைக்கிங் வைப்பில் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில மியூசிக்ஸ் இருக்கும். ஸோ பிஜிஎம் ப்ளஸ் அந்தந்த மியூசிக் அண்ட் அங்கங்கே சில பீட்ஸோடு வரும், அது எல்லாமே செம்மையாக தான் இருந்திருக்கு. ஸோ ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் இந்த சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைன் தான். அண்ட் படத்தில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நியூடிட்டி கண்டென்ட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக போயிருக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் ஃபேமிலியெல்லாம் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுறாதீங்க. அண்ட் இன்னொரு ஃபேமிலியாக ட்ரை பண்ணக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா பிளச்சர்டான கண்டென்ட் உள்ளே எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அது ப்ரூட்டலாகவும் இருக்கும், கிரீப்பியாகவும் இருக்கும். ஏன்னா சில விஷயம்லாம் வந்து நார்மலாகவே கிடையாது, அதெல்லாம் வினோதமாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது அந்த டைமோட இதுனா. ஸோ அதெல்லாமே இந்த படத்தில் அதெல்லாம் மிக்ஸ்டர்ஸோடு இந்த படத்தில் போட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா படத்தை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நார்மலாக பாருங்கள். மோஸ்ட்லி ஓல்டு இங்கிலீஷாக கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்லாங்கே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம ஒரு ஹாலிவுட் மூவி பார்க்குற ஸ்லாங் இல்லாமல்
என்டையர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சப்டைட்டில் மஸ்ட்டு, அப்போ தான் அவங்க என்ன சொல்ல வராங்களேன்னு சொல்லி புரியும். ஸோ அதனால் இந்த மூவி டோட்டல் கான்சன்ட்ரேஷனே பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஒரு லைன்ஸ்லேயும் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து என்னையாக சொல்ல வர அது புரிகிறதுக்கே டைம் போயிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் படம் சிம்பிளாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அட்லாஸ்ட் ஒரு வைக்கிங் அந்த மாதிரி அந்த கான்செப்ட் கொண்டு வந்தோன்னே நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. அண்ட் அந்த ரிவெஞ்சை முடிக்கிறாரா இல்லையா நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் படத்தில் நம்ம ஹீரோ ஆஸ் அ ஒரு வைக்கிங் கேரக்டர் ப்ளஸ் அவர் ஒரு பீஸ்ட் மோடாக இருப்பார், அதெல்லாம் நல்லா தான் இருந்திருக்கு. அவரை அதே கேரக்டர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லிமிட்ஸ் வரையோ கொண்டு போயிருக்கலாம். ஸோ அது இன்னும் சூப்பராக கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லபடியாக இருந்திருக்கும். மிச்சம் மீதி படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் மாறி இருக்குது. அண்டு படத்தை நீங்கள் ஓவர் ஆக்ஷன்ஸ் ப்ளஸ் நல்ல ஒரு பயங்கரமான ஃபாஸ்ட் ஃபேஸிங்கான மூவி எதிர்பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த படம் கிடையவே கிடையாது. ஸோ அதனால் இன்கேஸ் நீங்கள் ஓல்டு நாவல்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் வைக்கிங்ஸில் ஒரு டிஃப்ரெண்டான எலிமெண்ட்டோடு தெரிஞ்சீங்கன்னா மேபி இந்த படம் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஆல் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே தமிழ்லப் இந்த படத்துக்கு ரேட்டிங் தரணும்னா நான் 5 தான் தருவேன் அவுட் ஆஃப் 10. அந்த 5க்கும் சில ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸ் தான் செம்மையாக இருக்கு. ஸோ அந்த விஷுவல்ஸ் ப்ளஸ் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் இல்லாமல் இந்த படத்தை வெறும் ப்ரூட்டலாகவே கொண்டு போயிருந்தாங்கன்னா படம் ஜென்ரலாக என்ன சொல்கிறது அவ்வளோலாம் வந்திருக்காது. ஸோ படத்தில் ஒரு ஹாரர் எலிமெண்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைக் அந்த ஃபேண்டசி கான்செப்ட்லாம் ஆட் பண்ணதுனால தான் இந்த படம் என்ன சொல்கிறது பார்க்க பார்க்க அப்படியே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிட்டே போச்சு. அண்ட் ஃபைனலாக படம் முடிக்கும்போது இதுக்காக அவ்வளோ வெயிட் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இன்கேஸ் நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்க அண்ட் உங்களுக்கு என்ன தாட்ஸ் ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ அவுட் ஆஃப் 10 ரேட்டிங் தரீங்களோ அதை அப்படியே நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் இதான் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ரிவ்யூ. அண்ட் நம்ம சேனல் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஹாலிவுட் கேரிஸ் லாட் ஆஃப் மூவி அப்டேட்ஸ் ரிவ்யூ பிரேக் டவுன்ஸ் நம்ம சேனல் தினமும் வீடியோ போட்டு தான் இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.